வணக்கம். இஸ்ரேலின் வளர்ச்சியும் பாலஸ்தீனத்தின் வீழ்ச்சியும் ஆறாம் பகுதி. எழுத்தாக்கம் மோகன ரூபன். 1974 ஜூன் 27 தேதி பாலஸ்தீன கொரில்லாக்கள் ஒரு அதிரடியில் இறங்கினார்கள். 248 பயணிகளுடன் நடுவானில் பறந்த ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானம் ஒன்றை அலாக்காக கடத்தி போய் அதை உகாண்டாவில் உள்ள எண்டெபி விமான நிலையத்தில் தரையிறக்கினார்கள். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவை அப்போது ஆண்டு கொண்டிருந்தவர் இடியமின். ஆம், ஹிட்லரின் பெரியப்பா என்று கூறிய அதே இடியமின். யூதர் அல்லாத 148 பயணிகளும் நீங்க கிளம்புங்கப்பா என்று விடுவிக்கப்பட்டார்கள். மிச்ச 106 பேரும் பணைய கைதிகளாக விமான நிலைய டெர்மினல் கட்டிடத்தில் சிறை வைக்கப்பட்டார்கள். ஜார்ஜ் அப்பாஸ் தலைமையிலான PFLP இயக்கத்தில் இருந்து பிரிந்து கிட்டத்தட்ட தனிக்காட்டு ராஜா போல செயல்பட்டு வந்த வாடி ஹதாத் என்பவரின் உத்தரவின் பேரில் நடந்த துணிகர விமான கடத்தல் இது. வாடி ஹதாத் விடுத்த நிபந்தனை ரொம்ப எளிமையான நிபந்தனை. இஸ்ரேல் சிறை உட்பட பல்வேறு சிறைகளில் உள்ள 53 பாலஸ்தீன போராளிகளை விடுவிக்க வேண்டும். அவர்களை விடுவித்தால்தான் விமான பயணிகளை விடுவிப்போம் என்றார் வாடி ஹதாத். பணைய கைதிகளை மீட்க ஒரு பக்கம் இடியமிருடன் பேச்சுவார்த்தை நாடகமாடியது இஸ்ரேல். ஹானஸ்ட் டாக்டர் பிரசிடென்ட் இடியமின் தாதா அவர்களே, நீங்கள் மனம் கூர்ந்து விமான பயணிகளை விடுவிக்க கூடாதா என இஸ்ரேல் ஒரு பக்கம் கெஞ்சிக் கொண்டிருந்தது. ஆனால் மறுபக்கம் அதிரடி ஆபரேஷனுக்காக அது திட்டம் ஒன்றை தீட்டியது. 3 பெரிய C-130 ஹெர்குலஸ் விமானங்கள் தயாராயின. இடியமின் பயன்படுத்தும் அதே கருப்பு நிற மெர்சிடஸ் கார், அதே காருக்காக துணைக்காக வரும் லேண்ட் ரோவர் எல்லாம் தயாராயின. இடியமின் போலவே ஒருவருக்கு கருப்பு நிறம் பூசப்பட்டு தலைமயிர் சுருட்டப்பட்டது. 3 விமானங்களும் 100 அடி அதிரடி வீரர்களுடன் ராடார் கண்களில் சிக்காமல் வெறும் 100 அடி உயரத்தில் பறந்தபடி 4000 கிலோமீட்டர்களை கடந்து உகாண்டாவுக்கு வந்தன. எண்டெபி விமான நிலையத்தில் விமானத்தில் இருந்த இடியமினின் மெர்சிடஸ் கார் கீழே இறக்கப்பட்டது. அதன் மூலம் இடியமின் வந்திருப்பது போல ஒரு பாவனையை ஏற்படுத்தி திடீர் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த சண்டையில் பாலஸ்தீன கொரில்லாக்கள் 5 பேருடன் 45 உகாண்டா ராணுவத்தினரும் கொல்லப்பட்டார்கள். பயணிகளில் 1-2 பேர் கொல்லப்பட மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டனர். உகாண்டா விமானப்படையின் விமானங்கள் பின்னால் விரட்டி வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 மிக் போர் விமானங்களை இஸ்ரேலிய அதிரடி படை தாக்கி அழித்தது. இந்த சண்டையில் இஸ்ரேல் தரப்பில் ஜொனாதன் நேதன்யாகு என்கிற இஸ்ரேலிய அதிரடிப்படை அதிகாரி ஒருவர் மட்டும் பலியானார். பிற்காலத்தில் இஸ்ரேலின் பிரதமராக மாற இருந்த பெஞ்சமின் நேதன்யாகுவின் அண்ணன் இவர். அதனால் தண்டர்போல்ட் என பெயரிடப்பட்ட இந்த அதிரடி ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் ஜொனாதன் என பின்னர் அவரது பெயர் சூட்டப்பட்டது. ஒரு வார காலம் திட்டமிடப்பட்ட தாக்குதல் இது. ஆனால் வெறும் 90 நிமிடங்களில் அது நடந்து முடிந்துவிட்டது. உகாண்டாவில் யூத பயண கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்த போது யாசர் அராபத்தின் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் சார்பாக ஒரு தூதர் அங்கே அனுப்பப்பட்டார். பணைய கைதிகளை விடுவித்து விடுங்கள் என அவர் வற்புறுத்தினார். ஆனால் அராபத்தின் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. 1974 ஐக்கிய நாடுகள் அவை எனப்படும் பன்னாட்டு மன்றத்தில் அராபத் வரலாற்று புகழ் பெற்ற ஒரு உரையை நிகழ்த்தினார். நான் ஒரு கையில் சமாதானத்துக்கான ஆளி விலை கொத்தையும் மறுகையில் போராளிக்கான துப்பாக்கியையும் வைத்திருக்கிறேன். என் கையில் உள்ள ஆளி விலை கொத்தை கீழே போடும்படி வைத்து விடாதீர்கள் என்று அராபத் பேசினார். தல பேச்ச பாத்தியா, என்னம்மா பேசிருக்காரியா என்று பாலஸ்தீனர்கள் பலர் சிலாகித்துக் கொண்டார்கள். ஆனால் அராபத் மீது பாலஸ்தீனர்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை. காரணம், பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஆரம்பித்த நாளில் இருந்து இஸ்ரேல் மீது அது உருப்படியாக ஒரு தாக்குதலை கூட நடத்தவில்லை. யோர்தான் ஆற்றை திசை மாற்றப் போகிறோம் என்று ஒரு நடவடிக்கையில் PLO இறங்க அந்த முயற்சி வெற்றி பெறாமல் காமெடியாக முடிவடைந்தது. இந்த இடத்தில் யாசர் அராபத்தை பற்றி சில தகவல்களை குறிப்பிட்டாக வேண்டும். அராபத் ஒரு போராளி குழு தலைவராக இருந்தாலும் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் படங்களை விரும்பி பார்ப்பார். அதில் குட்டியோண்டி எலி பெரிய பூனைக்கு தண்ணி காட்டுவது போல இஸ்ரேலுக்கு நாம் தண்ணி காட்ட வேண்டும் என்பார். அதை போல இஸ்ரேலின் விமான தாக்குதலுக்கு பயந்து ஒரே இரவில் 2 இடங்களில் அராபத் தூங்குவார். அதாவது நள்ளிரவு 1 மணி 2 மணி வரைக்கும் ஒரு இடம், அதன் பிறகு பாய் தலையணையை சுருட்டி கொண்டு வேறு இடத்துக்கு மாறிவிடுவார். இல்லாவிட்டால் இஸ்ரேலிய ஏவுகணை ஏதாவது அவரை தேடி வந்துவிடும். இதற்கிடையே 1974 ஒரு அதிசயம் நடந்தது. சொல்லி அடித்த கில்லி மாதிரி எகிப்திய அதிபர் அன்வர் சதாத்தை அமெரிக்கா எப்படியோ தன் பக்கம் வலை போட்டு இழுத்துக் கொண்டது. இஸ்ரேலிய பிரதமர் மெனச்சம் பெகின் சதாத் இடையே ஒப்பந்தம் உருவானது. மூடி கிடந்த சுயஸ் கால்வாயை சதாத் 1975 திறந்து வைத்தார். எகிப்தில் இருந்த ரஷ்ய ராணுவ ஆலோசகர்களை வெளியேற்றினார். இஸ்ரேலின் பிடியில் இருந்த 23,500 சதுர மைல் பரப்புள்ள சினாய் தீபகற்பத்தை திருப்பி தரும்படி இஸ்ரேலிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். 1975 அமெரிக்க அதிபர் நிக்சன் எகிப்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தலைநகர் கெய்ரோவில் நிக்சனை பார்த்து கையசைக்க ஏகப்பட்ட
மக்கள் கூட்டம் வந்திருந்தது. இது வற்புறுத்தி கூட்டி வரப்பட்ட செட்டப் கூட்டமா என்று நிக்சனிடம் கேட்டபோது நிக்சன் சொன்னார், மக்களை வற்புறுத்தி கூட்டி வரலாம், ஆனால் அவர்களது முகத்தில் புன்னகையை வலுக்கட்டாயமாக வரவழைக்க முடியாதே. 1977 அன்வர் சதாத் இஸ்ரேலுக்கு பயணமானார். ஜெருசலேம் நகரில் அவருக்கு உற்சாக வரவேற்பு. இஸ்ரேலை அங்கீகரித்து இஸ்ரேலுக்கு சுற்றுலா போன ஒரே அரபு தலைவர் அன்வர் சதாத் தான். அதனால் மற்ற அரபு நாடுகள் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டன. அரபு உலகத்தில் இருந்து எகிப்து தனிமைப்படுத்தப்பட்டது. 1978 அன்வர் சதாத்துக்கும் மெனாகேம் பெகினுக்கும் கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. சதாத் அதோடு விடுவதாக இல்லை. 1979 அமெரிக்க ஆதரவுடன் கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டார். அதில் இஸ்ரேலும் கையெழுத்திட்டது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எகிப்து இஸ்ரேல் இடையே சமாதானம். இஸ்ரேலிய கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியே வர இனி எந்த தடையும் இல்லை. இஸ்ரேலின் நீர்வழி பாதைகளை மறிக்க மாட்டோம், இதுவரைக்கும் சரி. ஆனால் பாலஸ்தீன பகுதிகளுக்கு சுயாட்சி திட்டம், மேற்கு கரை காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறும், அங்கு தேர்தல் நடத்தி பாலஸ்தீனர்களுக்கு சுயாட்சி அரசு அமைக்கப்படும் என்றெல்லாம் கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்தில் சில பல அம்சங்கள் இடம்பெற்றன. பாலஸ்தீனர்களை கேட்காம, பாலஸ்தீனர்கள் யாரும் பங்கு பெறாம, யாரை கேட்டியா இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்ட என்று சதாத்திடம் கேட்டபோது அவர், அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்றார் கூலாக. அதன் பிறகு என்ன ஆயிற்று என்கிறீர்களா? 1971 எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் ஒரு வெற்றி பேரணியில் அன்வர் சதாத் கலந்து கொண்டார். அந்த பேரணியில் இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்ட போது அன்வர் சதாத் சுட்டு கொல்லப்பட்டார். தொடரும். மேலும் விவரங்களுக்கு மோகனரூபன் என்பவரின் முகநூல் பக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. குரலாக்கம் சந்திரன்.